வணக்கம் உறவுகளே, நான் திவாகர். இலங்கையில் இருக்கிற 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வார ஜனவரி 31st டின் நம்பர் டாக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்றதை எடுத்துருக்கணும்னு சொல்லி இலங்கையுடைய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி 1st எல்லாரும் இந்த டின் நம்பரை எடுத்துருக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நிறைய பேர் அந்த நம்பரை எடுக்காத காரணத்தால் 1 மாத கால எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 1 மாத காலத்துக்குள்ளேயும் டின் நம்பர்ன்றதை நீங்கள் எடுக்காட்டி 50,000 ஃபைன் அடிக்கப்படும்னு சொல்லி அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு ஃபைன் அடிக்கப்பட இருக்கிறதால நிறைய மக்கள் குழம்பிக் கொண்டிருக்காங்க. காரணம், எப்படி ஈஸியாக அந்த டின் நம்பர் எடுத்துக்கொள்வது, அதுக்கான வழிவகைகள் என்ன, என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க செய்யணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்க அவங்களுக்கான ஃபுல் டெமோ வீடியோ தான் இது. ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ரொசஸும் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டின் நம்பர்ன்றது ஏன் கட்டாயம், உங்களை எல்லாருக்குமே ஐடென்டி கார்டுன்றது இருக்குது, நேஷனல் ஐடென்டி கார்டு. இதில் ஒவ்வொருத்தருக்குமே ஜுனிக்கான நம்பர் இருக்கிற மாதிரியே இந்த டின் நம்பரும் ஒவ்வொருத்தருக்கும் ஜுனிக்காக இருந்து கொண்டு இருக்கு. நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு கட்டிடம் வாங்க போகிறீங்களா, இல்லாத ஏதாச்சும் வாகனம் வாங்க போகிறீங்களா, இல்லாத பிஸ்னஸ் ஏதாச்சும் தொடங்க போகிறீங்களோ, அது எல்லாத்துக்குமே இந்த டின் நம்பர் கட்டாயமாக இருந்து கொண்டு இருக்குது. இப்போ நிறைய பேருடைய ஒரு க்வெஸ்சனாக இருந்து கொண்டு இருக்கிறது, இந்த டின் நம்பர்ன்றதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் எல்லாருமே டேக்ஸ்ன்றதை கட்டணுமானு சொல்லி, அதாவது 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே டேக்ஸ்ன்றதை கட்டணுமானு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனால் அதுக்கான கேள்வின்றது இல்லை தான். உங்களுடைய மாத வருமானம் 1 லட்சம் அல்லது வருடாந்த வருமானம்ன்றது 12 லட்சத்துக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ்ன்றதை கட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த டின் நம்பரை மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் போதும். ஆனால் நீங்கள் வருமானம் எவ்வளவோ இருந்ததோ இல்லையோ கட்டாயம் டின் நம்பர்ன்றது இருந்தே ஆகணும். ஸோ 18 வயசுக்கு மேற்பட்ட நீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் வர ஜனவரி 31st இந்த டின் நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் 50,000 ஃபைன். அப்போ இந்த டின் நம்பர் எப்படி எடுத்துக்கொள்வது, 3 வழியில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். 1, நீங்கள் ஃபிசிக்கலாகவே அவங்களோட ஆஃபீஸுக்கு வந்து போகலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த இன்லண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் கொழும்புல இருக்குது, அங்கே போய். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து இதனுடைய பிரான்ச்சஸை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரான்ச்சஸில் போய் உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டை கொடுத்து அந்த ஃபார்ம் எடுத்து தருவாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாகவே வந்து அந்த டின் நம்பர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது ஃபிசிக்கலாக. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆன்லைனில் இந்த டின் நம்பர் எடுக்கக்கூடிய ஃபார்ம் எல்லாம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி போட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் டின் நம்பரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதை விட ஈஸியான வழி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது. இந்த ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களை நேஷனல் ஐடென்டி கார்டு மட்டும் இருந்தால் காணும். நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி முடிய 5 நாளில் ஒர்க்கிங் டேயில் வந்து உங்களுக்கான அந்த நம்பர்ன்றது வந்து சேரும். இதுக்கு உங்களோட ஐடென்டி கார்டும், அதே நேரத்தில் நீங்கள் அட்ரஸ் எங்கேயாச்சும் மாறி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஜிஎஸ்என் லெட்டர் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அதைத்தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். டாக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் டின் நம்பரை வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்றதுக்கு ஃபஸ்ட்டாக நான் செய்ய வேண்டியது என்னிட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் அல்லது கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். நான் என்னிட்ட இருக்கிற கூகுள் குரோமே ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு செய்ய வேண்டியது என்னோடய சர்ச் பாரில் போய் www.ir.gov.lk என்று சர்ச் பண்ணுறது. சர்ச் பண்ண வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் ஸ்ரீலங்கன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய ஆஃபீஷியல் வெப்சைட். ஃப்ரண்ட் பேஜ் 3 மொழியிலையும் தரப்பட்டிருக்கும். உங்களுக்கு எந்த மொழி சூட்டபிளோ அதை சூஸ் பண்ணி உள்ள வாங்க. நான் இங்கிலீஷை சூஸ் பண்ணியிருக்கேன். போன பிறகு உள்ள நிறைய விஷயங்கள் வந்து தரப்பட்டிருக்கும். இதில் நிறைய விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இண்டிவிஜுவல், பிஸ்னஸ், பெட்டர்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். நான் வந்த நோக்கம் டின் நம்பர் எடுத்துக்கொள்வது. டின் நம்பர் எங்கே இருக்குன்னு சொன்னால் முதலாவது இண்டிவிஜுவல் ஒன்று இருக்குது தானே, அதில் இருக்கிற முதலாவது ஆப்ஷன் கைட் டு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்டேட். அதை கிளிக் பண்ணால் உள்ளே ஒரு PDF ஃபைல்ன்றது ஓப்பன் ஆகும். அந்த PDF ஃபைலையும் நிறைய விஷயங்கள்ன்றது சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷயங்களில் முதலாவது தான் நம்மளுக்கு தேவையான விஷயம். மற்றது எல்லாமே நீங்கள் தேவைன்னு சொன்னால் வாசி பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் 2வது பேஜில் இருக்கும் ஒப்டேனிங் டாக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இதில் அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னொரு வெப்பேஜ்ன்றது ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனால் நீங்கள் என்ன டைப்பாக உங்களை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்கும். இப்போ லோக்கல் இண்டிவிஜுவலாக, லோக்கல் ஃபோரினரான்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குன்னு ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நான் லோக்கல் இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். கிளிக் பண்ணி போன உடனே இன்னொரு டேப் பண்ணுறது ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் தான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் என்னென்ன விஷயம் நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணணும்னு ஸ்டார் வந்து போட்டு காட்டப்பட்டிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து நான் ஏற்கனவே கிளிக் பண்ணிட்டேன், இண்டிவிஜுவல் லோக்கல். அதுக்கு பிறகு என்ஐசியை கொடுத்து உள்ளே போகிறேன். முதலாவது என் ஃபுல் நேம் கேட்கும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்கிறேன், தங்கவேல் திவாகர். அதில் ரெஜிஸ்டர் பண்ணா பிறகு சிங்களத்தில் எனக்கு அவ்வளோத்துக்கு தெரியாது எழுதுறகு, ஸோ அதை விட்டுட்டு அடுத்த தமிழில் வந்து என்னுடைய ஃபுல் நேமை வந்து எழுதிக்கொள்கிறேன். எழுதினா பிறகு பாருங்கள், நேம் வித் இனிஷியல்ஸ் என்று வருது. அதில் மிஸ்டரோ மிஸ்ஸிஸ்ன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் மிஸ்டரை செலக்ட் பண்ண பிறகு இனிஷியல் தங்கவேல் திவாகர்,
டி டாட் திவாகர் நான் எழுதி கொள்கிறேன். சிங்களத்தில் எழுதுறதுக்கு எனக்கு அவ்வளோதுக்கு தெரியாது. அடுத்தது அதுக்கு பிறகு தமிழ்லையும் தானா திவாகர் நான் எழுதி கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் கிளிக் பண்ண வேண்டியது வந்து டேட் ஆஃப் பர்த் 1994 மே மாதம் 6ஆம் தேதி. ஸோ 5ஆம் மாதம் 6ஆம் தேதியை வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ண பிறகு கண்ட்ரி பேர்த் வந்து கேட்கும், கட்டாயம் பாருங்கள் ஸ்டார் போட்டிருக்கும். எந்த நாட்டில் நீங்கள் பிறந்தீங்க, நீங்கள் வெளிநாட்டில் வேறு பிறந்திருக்கலாமே. ஸோ நான் ஸ்ரீலங்காலாம் பிறந்தேன், ஸ்ரீலங்கான்னு சொல்லி போடுறேன். அதுக்கு பிறகு உங்களுடைய ஜெண்டரை வந்து கேட்கும், ஜெண்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேல். அதுக்கடுத்து நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கன் தானே, லோக்கல் இண்டிவிஜுவல் வந்து கொடுத்தேன். அதுக்கு பிறகு இங்கே வாரம் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் வந்து, இந்த லாங்குவேஜ் என்ன விஷயம்னு சொன்னால் உங்களோட இந்த சம்மந்தமாக, இந்த ஒரு டேக்ஸ் சம்மந்தமாக என்ன லாங்குவேஜில் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கொடுங்க. எனக்கு இங்கிலீஷ்ன்றது ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு, ஸோ இங்கிலீஷை வந்து சூஸ் பண்ணிக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன வழியில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள போகிறீங்க, இமெயிலா, மெயிலா, மெயில் மீன்ஸ் போஸ்ட்டா, அல்லது டெலிஃபோனா? நான் மெயில்ன்றதை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு வெப்சைட்ன்றது இல்லை, அதில் ஸ்டாரும் இல்லை தானே, கட்டாயம் இல்லை. அதுக்கு அடுத்தது ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்ன்றது ஸ்ரீலங்கன் ரெசிடென்ட் தான், சிட்டிசன்ஷிப் தான். நான் வந்து அடுத்தது கேட்டிருக்கு டுவல் சிட்டிசன்ஷிப்பா இல்லையான்னு சொல்லி, நான் டுவல் சிட்டிசன்ஷிப் இல்லை. ஸோ அடுத்தது வந்து என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம், டேக்ஸ் தானே. ஸோ என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொன்னால் உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் செஞ்சிட்ருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு, மற்றது எம்ப்ளாய்மெண்ட். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு என்னுடைய ப்ரொஃபஷன் என்னென்னு சொல்லி கேட்குது. எந்த ப்ரொஃபஷன் வந்து இதில் இல்லை, நான் குவான்டிட்டி சர்வியர். ஸோ இந்த ப்ரொஃபஷன் இதில் இல்லாதால அதர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி போட்டு அதில் வந்து நான் என்ன ப்ரொஃபஷன் எழுதி கொள்கிறேன், குவான்டிட்டி சர்வியர். அதுக்கு பிறகு அங்கால போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியரஸ்ட் ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும். என்ன, நான் வந்து ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட், ஸோ ஜெஃப்னான்றதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட ஏரியா ஏதோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை வந்து கேட்கும், பெர்மனன்ட் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய அட்ரஸை வந்து நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பெர்மனண்ட்டாக எங்கே இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. சிங்களத்தில் எழுத தெரிஞ்சால் எழுதிக்கொள்ளுங்க, அதை ஸ்டார் போடாதபடியாக நான் தேவையில்லைன்னு சொல்லி மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன். தமிழில் எழுதக்கூடிய சாத்தியக்குறி இருக்குது தானே, தமிழில் தானே. ஸோ தமிழில் எழுதிக்கொள்கிறேன். கீழே வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்டல் கோட் கேட்கும். போஸ்டல் கோட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தவருக்கும் உங்களோட ஏரியாவுடைய போஸ்டல் கோட் எதுன்னு சொல்லி கூகுளில் அடித்தாலே வரும். நான் யாழ்ப்பாணத்துடைய போஸ்டல் கோட் என்ன அடித்தேன், 40 நேரம் மட்டும் வந்துச்சு. ஸோ அந்த போஸ்டல் கோட் 40 நேரத்தை இதில் வந்து டைப் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு போயக்கில்ல உங்களுடைய ப்ரொஃபின்ஸ் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும், நொதர்ன் ப்ரொவின்ஸ் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ண வேண்டி வரும், ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட். அதில் எந்த டிவிஷனல் செக்ரட்டரினு வரும், உங்களோட டிவிஷனல் செக்ரட்டரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் என்னுடையது வந்து வடமராஜி சவுத் வெஸ்ட் கேரவட்டி. ஸோ வடமராஜி சவுத் வெஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய ஜிஎஸ் பிரிவு வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வைக்கப்பட்டிருக்கும். அது எந்த பிரிவுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய பிரிவை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவது அடுத்தது வந்து உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ன்றது கேட்கும். இதில் தான் ஏற்கனவே நான் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பேன். சம்டைம்ஸ் நீங்கள் சில வேலை உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை விட்டு வெளியில் எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் ரெசிடென்ட் அட்ரஸை வந்து நீங்கள் எல்லாம் கொடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே உண்டுன்றபடியாக என்னுடைய அட்ரஸை அப்படியே வந்து கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் அதே மாதிரி தமிழ்லேயும் வந்து அதே அப்படியே கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். சப்போஸ் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜிஎஸ்னுடைய ஒரு சர்டிஃபிகேட் இதில் சில வேலை அட்டாச் பண்ண வேண்டி வரும், எனக்கு தேவைப்படலை. அதே மாதிரி நீங்கள் போஸ்டல் கோட் வேறு எங்கேயாச்சும் மாறிக்கிறீங்கன்னு சொன்னால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதனுடைய போஸ்டல் கோடுன்றது வரும். அந்த போஸ்டல் கோட்டை இதில் வந்து அட்டாச் பண்ணி கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்டல் கோட்டு 40 நேரம், வேறு வேறு பிரதேசங்களுக்கு வேறு வேறு போஸ்டல் கோட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய கண்டாக்ட் நம்பர், வீட்டு நம்பர்களை வந்து அதில் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர், கண்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரும், வீட்டு லேண்ட்லைன் நம்பரையும் வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். உங்களோட அவங்க கண்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் அட்ரஸ் நீங்கள் மேலே கொடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதில் வந்து கொடுத்துருக்கோணும். என்னுடைய இமெயில் அட்ரஸையும் வந்து நான் அதில் டைப் பண்ணிக்கொள்கிறேன். டைப் பண்ண பிறகு
உங்களுடைய பேங்க் கூடுதலான டிரான்சாக்ஷன் எந்த இடத்துல எந்த பேங்கில் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இதில் நிறைய பேங்குடைய ஆப்ஷன்ஸ் வந்து தரப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா பேங்கினுடைய ஆப்ஷன்ஸும் வந்து இது தரப்பட்டிருக்கு. நான் கூடுதலாக கொமர்ஷியல் பேங்க் தான் யூஸ் பண்ணுறபடியா கொமர்ஷியல் பேங்குன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி போகிறேன். போனால் பிறகு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் சிவில் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கல, மேரிட்டா அன்மேரிட். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து மேரிட், ஸோ மேரிட்ன்றதை கிளிக் பண்ணி கொள்கிறேன். நேம் ஆஃப் ஸ்பௌஸ், உங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் அல்லது உங்களுடைய சில்ட்ரன்ஸுடைய பேரை வந்து அட்டாச் பண்ணிக்கொள்ளுங்க, அதில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய என்ஐசி நம்பர் கேட்கும், என்ஐசி நம்பரை வந்து அதில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் சைல்டு இருந்தாங்கன்னு சொன்னால் சைல்டுடைய பேரை வந்து அதில் கீழே அட்டாச் பண்ணிக்கொள்ளுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஏதாச்சும் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஏதாச்சும் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதனுடைய டீட்டெயிலை வந்து இதில் அட்டாச் பண்ணணும். நான் எந்த ஒரு பிஸ்னஸுமே செய்யாதபடியாக இதில் வந்து அட்டாச் பண்ணலை. சரியா? இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 75-80% வேலை ஈஸி முடிஞ்சு. அதுக்கு பிறகு தான் உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ன்றது கொடுக்கணும். இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. என்ன விஷயத்தில் வந்து உங்களை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணப்படுவீங்க? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ஐசி நேஷனல் ஐடென்டி கார்டு, அதை வந்து நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி கூட செஞ்சு கொள்ளலாம். ஃபோனை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ஐலவ் பிடிஎஃப்னு சொல்லப்படுற அந்த வெப்பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் உங்களோட அந்த ஃபோட்டோவையே பிடிஎஃப் பேஜாக வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளல. இந்த பாருங்கள், இந்த ஐலவ் பிடிஎஃப் போய் ஜேபிஜே வந்து இப்படியே பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி போட்டு அந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணுங்கள். வேலை ஈஸி, நிறைய நேரம் அவ்வளோ தூரத்துக்கு எடுக்காது. சரியா? இதில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன், திவாகர் ஐசி. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸா அல்லது டேக்ஸ் பர்பஸானு சொன்னால், இப்போ நார்மலாக எல்லாருடைய பர்பஸும் வந்து டேக்ஸ் பர்பஸ், அது எல்லாத்தையும் டைப் பண்ண அப்புறகு நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்த பிறகு நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலும் சரியாக இருக்குன்னு சொல்லி திருப்பியும் ஒருக்கா செக் பண்ணுங்கன்னு சொல்லி காட்டும். அவட அவ்வளோத்தையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதுதான். வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள், நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலும் இதில் சரியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்கள். பார்த்துட்டு கீழே நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் சரியாகத்தான் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுடைய டிக்ளரேஷன்றதை கேட்கும். உங்களுடைய டிக்ளரேஷன், நீங்கள் என்ன டெசினேஷனில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். அதை விட நீங்கள் ரொபோட்டிக்காக சில பேர் செய்வாங்க, ஸோ நீங்கள் ரொபோட் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே டைப் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய வேலை முடிஞ்சு. இவ்வளோ தான் இந்த டேக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எடுக்கிற ப்ரொசஸ். சப்மிட் பண்ணி பாருங்கள். நான் சப்மிட் பண்ணிக்கல, சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. 2-3 தரம் சப்மிட் பண்ணிக்கல, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ண கொண்டு வரேன். பாருங்கள் இப்போ அடுத்த இதில் வரும் நினைக்கிறேன். வெயிட்னு சொல்லி பெறுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்க்க உங்களுக்கு அது கன்ஃபர்மேஷன் ஒரு ஃபைல் வந்து வரும். இந்த ஒரு ஃபைலில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு டின் நம்பர்னு ரிக்வஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய டின் நம்பர் ஒர்க்கிங் 5 டேஸுக்குள்ளே மெயில் பண்ணப்படும் அல்லது எந்த ஒரு வழியில் வந்து கண்டாக்ட் பண்ண சொல்லி கொடுத்தீங்களோ அதன் வழியாக அனுப்பி வைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இதை தேவைன்னு சொன்னால் நீங்கள் பிரிண்ட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இதோடு நம்மளோட டின் நம்பர் எடுக்கிற வேலைன்றது முடிஞ்சுது. ஒரு 5 நிமிஷம் வேலை தான், கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் 5 நாளுக்குள்ளே டின் நம்பரை நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் வியூஸ், டேக் கேர்.